ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎம்பி பேங்க்லேருந்து அது டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒன்லி வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வச்சு நடக்கும். மேக்ஸிமம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எதுவும் கிடையாது. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள்ஸ் தான் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வாட் எவர் எவ்வளோ நாள் இருக்கலாம். இது வந்து டெக்னிக்கல் கேட்டகரிக்கு நேராக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதான் பார்க்குறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெக்யூர்மெண்ட் ஃபார் சீஃப் டெக்னிஷியல் ஆஃபீஸர், சிஎஃப்ஓ, கான்ட்ராக்ட் பேசிக்ஸ், எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் தான் எடுக்கிறாங்க. அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அதுக்கப்புறம் சீஃப் டிஜிட்டல் ஆஃபீஸர், சிடிஓ, அதுவும் கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஐடி டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், அதுவும் வந்து வச்சுருக்குறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை மூணு விதமான கேட்டகரி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்துடலாம், குயிக்காகவே பார்த்துடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போகும். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அண்டு டிஜிட்டல் ஆஃபீஸர் ரெண்டு போஸ்ட் இருக்குங்களா. 9/6 தான், 9. இதுக்கு வந்து ஓப்பனிங் டேட் வந்து 9லேருந்து இது ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து 21/6, இந்த மாதம் 21ல் க்ளோஸ் ஆகுது. இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்கன்னா, கான்ட்ராக்ட் பீரியட் வந்து 3 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து தூத்துக்குடி. எதுக்கு சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து இதுக்கு வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்தால இதுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கிடுங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா, அடுத்தது வந்து சீஃப் டிஜிட்டல் ஆஃபீஸர், இதுக்கு வந்து இதுவும் கான்ட்ராக்ட் தான். 3, பி பிடெக்கு அண்ட் எம்பிஏ குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும். 10 இயர்ஸ் ஆன் பிஎஃப்எஸ்ஐ செக்டாரில் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்கேல் 4 அண்ட் அபோவில் வந்து நீங்கள் வந்து இருக்கணும். இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். இது வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து சென்னை அண்ட் தூத்துக்குடி. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வேலையோட இது வந்து எழுந்திருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பாருங்கள், பர்சனல் இன்டர்வியூ, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க இந்த போஸ்ட்டுக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது வீடியோ லென்த்தை போகும், குயிக்காக முடிச்சிடலாம். நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து நீங்கள் வந்து வச்சுருந்துருக்கணும். சரிங்களா, அப்லோட் பண்ணணும். இ அப்ளிகேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நல்லா இருக்குதோ அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், டேட் வந்து எதுனா 9/6/21. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆன்லைனுக்கு இங்கே போய் அப்ளை பண்ணிக்கிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இங்கே லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து வியூ எடிட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் உள்ளது டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது குயிக்காக பார்த்துடலாம், சீஃப் டெக்னிஷியல் ஆஃபீஸர்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கும் அதே மாதிரி தான், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சேம் தான், சேம் இதாக தான் வருது. அதாவது இதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, இதுக்கும் சேம் தான். அப்போ பார்த்து தான் இதை தான் பார்க்குறாங்க. அடுத்தது ரெக்யூர்மெண்ட் ஃபார் ஐடி டெக்னிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு தான் நிறைய கொடுத்துருக்குறாங்க. நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரு, சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டரு, டிஜிட்டல் சேனலு, ஆக்டிவ் டைரக்டரி, ஐடி ஸ்பெஷலிஸ்ட், எம்ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்கன். இதுக்கு வந்து எம்எஸ்சி படிச்சிருக்கணும். மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து பிஇபிடெக் வந்து படிச்சுக்கணும். நெட்ஒர்க்கிங்கு அல்லது இதுக்கு ஐடி ஸ்பெஷலிஸ்ட்னால் ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும். அதில் வந்து ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் வந்து இருக்குது. இதில் என்னென்னு சொல்லிட்டு இதோட டீட்டெயில் வந்து பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், இதுக்கும் அதே தான், 9/21/21 வர முடியுது. இதுக்கும் எந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது. ஆன்லைனில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இன்டர்வியூ மட்டும் தான் வச்சு நடக்க போகுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், 21ஆம் தேதி கடைசி நாள், இந்த மாதம் 21ஆம் தேதி கடைசி நாள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதில் நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பிபிடெக் படிச்சுருந்துருக்கணும். ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 4, ஸ்கேல் 3, ஸ்கேல் 4, மொத்தம் 3 விதமான ஸ்கேல் இருக்குது. இதுக்கு வந்து மினிமம் ஸ்கேல் 1ஆக இருந்தால் 25 இயர்ஸ் இருக்கணும், ஸ்கேல் 3ஆக இருந்தால் மினிமம் 30 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், ஸ்கேல் 4ஆக இருந்தால் 35 இயர்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கான இது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்கேல் 1, 2, 3 என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அவங்களோட பேசிக்ஸ் பே வந்து எவ்வளோ இருக்கும், டிஏ அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கடுத்தது வந்து சிஸ்டம் சர்வர் அட்மின், இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கேல் 1, ஸ்கேல் 3ன்னு சொல்லிட்டு வந்துருக்குது. ஸ்கேல் 1க்குனா மினிமம் 25 இருக்கணும், ஸ்கேல் 3க்குனா மினிமம் 30 வயசு வந்து இருக்கணும். ஸ்கேல் 1 அண்ட் 2க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னா, ஸ்கேல் 1க்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கேல் 7க்கு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இது எல்லாத்துக்குமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இருந்ததுன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்துக்கலாம். இதோட
இதோட பேசிக் ஸ்பேஸ் ஸ்கேல் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கிடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தலாம் டிஜிட்டல் சேனல். டிஜிட்டல் சேனலில் பிஇ பிடெக் தான் படிச்சுக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு அல்லது எம்எஸ்சி அவங்க இதெல்லாம் முடிச்சுக்கலாம். வித் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் ரெக்ரூட்டட் யூனிவர்சிட்டி. இதுக்கும் ஸ்கேல் ஒன்று ஸ்கேல் த்ரீ வந்து எடுக்கிறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஸ்கேல் ஒன்றா இருந்தால் 25, ஸ்கேல் த்ரீயாக இருந்தால் 30. செலக்டட் கேண்டிடேட் வில் பி போஸ்டட் இன் ஸ்கேல் ஒன் அண்ட் ஸ்கேல் டூ செலக்டட் ஓகேங்களா. செலக்டட் ஸ்கேல் ஒன் அண்ட் ஸ்கேல் த்ரீக்கு வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா, சிஷாப்பு, ஏஎஸ்பிடாட்டி, ஏபிஐஇ அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். கேண்டிடேட் ஸ்கே ப்ரிஃபரன்ஸ் ஸ்கேல் ஒன்றுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கேண்டிடேட் ஆல்ரெடி ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபைனான்ஸ் 10.x இருந்ததுன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப கொடுப்பாங்க சரிங்களா. ஸ்கேல் ஒன்றுக்கு மொத்தம் ஸ்கேல் ஒன்று இதுக்கு வந்து ஸ்கேல் ஒன்னா 3 இயர்ஸு, ஸ்கேல் த்ரீனா 7 இயர்ஸ் போல் இருக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அடுத்தது பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஆக்டிவ் டைரக்டரி அண்ட் ஆன்டிவைரஸ் அண்ட் என் பாயிண்ட். இதுக்கும் அதே தான், இந்த பிஇ பிடெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்துருக்கணும் அந்த இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் ஸ்கேல் ஒன்று ஸ்கேல் த்ரீ இருக்குது. ஸ்கேல் ஒன்றுனா மினிமம் 3 இயர்ஸ் வந்து ஐடி எக்ஸ்பீரியன்ஸ். எதுலாம் இருக்கணும்னா MySQL, DB, MySQL இருக்கணும், PowerShell இருக்கணும், VB ஸ்கிரிப்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த மாதிரி இதில் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்கேல் த்ரீ, இதுக்கும் அதே தான், 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து டிசேபிள் எதிர்பார்க்கப்பட்டதுன்னா எஸ்கியூஎல், MySQL இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து ஐடி ஸ்பெஷலிஸ்ட் MIS டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ETL டூலு, பைத்தானு அதிலலாம் உங்களுக்கு வந்து இதாக இருந்தால் இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், மினிமம் இதுக்கு வந்து 25 இயர்ஸ் வந்து மினிமம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 25 எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் தான் வந்து எடுக்க போகிறாங்க. அடுத்தது ஒன்றே ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்கல், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம முடிச்சுருக்கணும். இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸில் வந்து ஏபிள் டு ப்ரெசென்ட் டேட்டாவில் இருப்பாங்க, அதில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துன்னா இதுக்கு வந்து எடுத்துக்கிடுவாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா போஸ்ட்டுக்கும் ப்ரொசீஜர் ஆஃப் தி செலெக்ஷன், கால்டு ஃபார் த பர்சனல் இன்டர்வியூ த்ரூ த வீடியோ கான்ஃபரன்ஸ். வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பர்சனல் இன்டர்வியூ தான் இப்போ இது பண்ணுறாங்க. இன்டர்வியூ வந்து என்ன பண்ணாங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1,000,000 தான் கொடுத்துருக்குறாங்க. ப்ளே ஸ்டார் போஸ்டிங் வந்து தூத்துக்குடி, சென்னைன்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் SSLC ஆர் ஹையர் மார்க்ஸ் வித் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப்காண்டி வச்சுருக்கணும், செல்ஃப் அட்டஸ்ட் ஆஃப் த டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் ரிலீவிங் லெட்டர் வந்து இருக்கணும், எல்லாத்துமே நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதோட லாஸ்ட் நாட் வந்து எப்போம்னா 21/6 நீங்கள் வந்து முடிக்கணும், 9ஆம் தேதியிலேருந்து 21 நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஜாப் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு அல்லது இதில் படிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு ஜாப்ஸை பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.